தீர்க்க எந்த முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வேலுண்டு வினை தீர்க்க எந்த முருகையா ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்த முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வேலுண்டு வினை தீர்க்க எந்த முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருள் உலகளாவிய ரீதியை வாழ்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்று நெல்லைக்கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2024 வெள்ளிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நாம் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான இறை வழிபாடுகளோடு கூடியதாக அமைகின்ற நாள். அதிலும் இன்று மிக மிக அற்புதமான ஒரு சிறந்த நாள் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பெருந்திருவிழா மகோத்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த உலகளாவிய ரீதியிலே மிகுந்து பெருமையாக பேசப்படுகின்ற ஒரு சிறப்பு நல்லூர் கந்தப்பெருமானுடைய ஆலயத்திற்கு இருக்கின்றது. ஒன்று, நேரம் தவறாமல் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள். அது எந்த விதமான இன்னல்கள் நிறைந்த காலங்களாக இருந்தாலும் சரி, கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, சுனாமி காலமாக இருந்தாலும் சரி, நேரம் தவறாமல் அந்த இறைவனுக்கு நடைபெறுகின்ற பூஜைகள் உற்சவங்கள் எந்த குறையுமின்றி சிறப்பாக நடைபெறுகின்ற பெருமை நல்லைக்கந்தனுக்குரிய ஒரு சிறப்பு. நல்லைக்கந்த பெருமானுடைய மகோத்சவம் இன்றைய தினம் கொடியேற்ற மகோத்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 25 தினங்கள் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவ காலத்திலே வடமாகாணமே ஒரு கோலாகலமாக பக்தி நிறைந்த மயமாக சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற நல்லூர் பகுதி தேவலோகம் போல காட்சி கொடுக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கும். அவ்வளவு சிறப்பாக அந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்களுடைய ஏற்பாட்டிலும் மாநகர சபையினுடைய ஏற்பாட்டிலும் அரச உத்தியோகத்தினுடைய ஏற்பாட்டிலும் காவல் படையினர் போலீஸ் உத்தியோகத்தினுடைய ஒத்துழைப்போடும் அடியவர்களுடைய பெரும் பங்களிப்போடும் இந்த உற்சவம் சிறப்பாக உலகம் போற்றுகின்ற வகையிலே நடைபெறுகின்ற நல்லைக்கந்தனுடைய உற்சவம் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. நாமும் நல்லைக்கந்தனை பிரார்த்தனை செய்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வேஜனாகாம் சுகினோ பவந்து
சமஸ்தசன் மங்களானு சொன்னது சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை இயேசு ஆலயத்திலே காணிக்கை பெட்டிக்கு அருகாமையிலே அமர்ந்து காணிக்கை போடுகின்றவர்களை அவதானித்து கொண்டிருந்தார். பலரும் வந்து பலவாறு அவர்கள் காணிக்கையை போட்டு கொண்டிருந்த வேளையிலே செல்வந்தர்கள் ஏராளமாக போட்டதையும் பார்த்தார். அவர்கள் போடுகின்ற பொழுது எப்பொழுதும் பெருமையோடும் தங்களை பார்த்தவர்களாக, தங்களை புகழ்கின்றவர்களாக அந்த மனநிலையோடு போடுகின்றதை அவதானித்தான். நான் போடுகின்றேன், கொடுக்கின்றேன் என்பதை பெருமையோடு மகிழ்வோடு கொடுப்பதுமில்லை, இங்கு தற்பெருமையோடும் விளம்பரம் தேடுகின்றவர்களாகவும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் பெருமிதமாக போட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளை போடுகின்றாள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து சொல்லுகின்றார், இந்த கைம்பெண் மற்றவர்கள் எல்லோரிலும் பார்க்க நிறைவாக போட்டிருக்கின்றாள். என்னவென்றால், கொடுக்கின்ற பொழுது இந்த காணிக்கை பெட்டியிலே நாங்கள் போடுகின்றோம் அல்லது நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் எந்த மனநிலையோடு கொடுக்கின்றோம்? இந்த கைம்பெண் தன்னுடைய வாழ்வுக்கு இருந்த அத்தனையையும் போட்டுவிட்டாள் என்று இயேசு கூறுகிறார். ஏனென்றால், கடவுள் உம்மை நான் நம்பி வாழுகின்றேன், நீர் என்னை பராமரிப்பீர், நீர்தான் எனக்கு தந்தீர், உமக்கு நான் காணிக்கை செலுத்துகின்றேன் என்று சொல்லி அந்த மனநிலையோடு அவள் போட்டாள். நாங்கள் கொடுப்போம், பலருக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம், பண உதவி செய்கின்றோம், உடல் ரீதியாக நாங்கள் சரீர உதவிகளை செய்கின்றோம், நாங்கள் கடுமையாக உழைத்து உதவி செய்கின்றோம், பொது நிகழ்வுகளிலே கலந்து நாங்கள் எங்களுடைய பணியை கொடுக்கின்றோம், அல்லது எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம், அல்லது எங்களுடைய நேரத்தை நாங்கள் சிலருக்காக வேண்டி ஒதுக்கி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம், ஆறுதல் கொடுக்கின்றோம், தட்டி கொடுக்கின்றோம். இவைகளெல்லாம் நல்லது. இந்த கொடுக்கின்ற பொழுது நாங்கள் திட்டி அல்லது எங்களுடைய பெயருக்காக கொடுக்கின்ற பொழுது, மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்ற பொழுது, அந்த கொடுக்கின்ற அந்த தன்மை எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாது, கடவுளுக்கு அது உகந்ததாக இருக்காது. கொடுக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு தந்தார், நான் அதை கொடுக்கின்றேன், கடவுள் எனக்கு தந்தார், நன்றியுணர்வோடு கொடுக்கின்றேன், கடவுள் எனக்கு தந்தார், அதனால் நான் கடவுளை போன்று தாராள சிந்தையோடு கொடுக்கின்றேன், நான் கொடுப்பதனாலே கடவுளிலே மேலும் மேலும் தங்கி இருக்கின்றேன் என்ற அந்த மனநிலையோடு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் கொடுக்கின்றவர்கள் எல்லோரும் எங்களை நன்றியுணர்வோடு நினைப்பதும் இல்லை. அவர்கள் எங்களிடமிருந்து எவ்வளவு தூரம் பறித்து கொண்டு போகலாமோ அவ்வளவு தூரம் அவர்கள் வந்து எங்களை பயன்படுத்தி எங்களை அவர்கள் பாராட்டியோ எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நாங்களும் அடுத்தவர்களிடமிருந்து எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒரு முறை ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே இருந்த ஒரு முனிவர் அவருடைய கையிலே அழகான கடிகாரத்தை அவர் கட்டியிருந்தார். இந்த பயணி அந்த கடிகாரத்திலே அதால் கவரப்பட்டவராக அந்த கடிகாரத்தை அவரோடு பேசுகின்ற பொழுது, இந்த கடிகாரத்தை பற்றி அவரோடு பேசி பேசி இந்த கடிகாரத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டதும் உடனடியாக அந்த முனிவர் அவருக்கு கொடுத்து விடுகின்றார். அப்பொழுது இவருக்கு ஒரே குழப்பமாக போய்விட்டது. நான் கேட்டவுடன் ஒரு விலை மதிப்புள்ள இந்த கடிகாரத்தை எனக்கு எப்படி இவர் தர முடியும் என்பதனாலே சற்று நேரம் சிந்தித்து விட்டு, நீங்கள் இந்த கடிகாரத்தை தந்தீர்களே, இந்த கடிகாரத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையை தர முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அதை நான் உடனடியாக கொடுக்க முடியாது, அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை,
அதற்கு நீண்ட கால உருவாக்கம் தேவை. அது கடவுள் எனக்கு தர வேண்டிய, உனக்கு தர வேண்டிய அருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதாவது நாங்கள் எதை கொடுப்பது என்பதல்ல, எந்த மனநிலையோடு கொடுப்பது என்பதுதான் இங்கு கேள்வி. எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பலரை சந்தித்திருக்கின்றோம். எல்லோரும் எங்களை பயன்படுத்துகின்றார்களோ, எல்லோரும் எங்களிடம் இருந்து ஏதோ பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, யாரையுமே நாங்கள் நம்ப முடியாமல் இருக்கின்றது, யாரையும் நாங்கள் பாராட்ட முடியாமல் இருக்கின்றது. எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்களும் அவர்களைப் போல இருக்கலாம். அதனால் இங்கு இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், நாங்கள் கொடுக்கின்ற பொழுது தாராள மனதோடும், கடவுள் எப்படி எங்களுக்கு தருகின்றாரோ அந்த நன்றி உணர்வோடும், நம்பிக்கை உணர்வோடும், கடவுளை போன்று நாங்கள் அந்த மனநிலையோடு தாராள சிந்தையோடு, சுயநலம் இல்லாத ஒரு நிலையோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்படியான இந்த செயலிலே நாங்கள் அனுதினம் வளர்வதற்கு, இந்த மனநிலையை நாங்கள் தரித்து கொள்வதற்கு, நாங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்காக செய்வதும், கடவுளை நம்பி வாழுகின்றேன், கடவுளிலே தங்கி வாழுகின்றேன், ஆகையினாலே நான் கொடுக்க விரும்புகின்றேன், அதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும், கடவுளுக்கு எப்பொழுதும் நாங்கள் உகந்தவர்களாக வாழுவோம். இதை இறைவனிடம் இந்த வருத்திற்காக இந்த நாளிலே விசேட விதமாக மன்றாடுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயீன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்பை, அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்ல ஒரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையெல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில் தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா,
மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.